விவஸ் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு எக்காரணம் கொண்டும் இந்த பொருளை யாரிடமும் கடன் வாங்காதீர்கள், தானமாக கூட வாங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. அது என்னன்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே ஒரு சில பொருட்களுக்கு ஒரு நியதி இருக்குது, இதை நம்ம வாங்கக்கூடாது, இது நம்ம வாங்கினா நம்மளுக்கு பிரச்சனை உண்டாகும் அப்படின்றது. அதே பொருளை அவங்க நமக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு உண்டான தோஷம் விலகுன்றதுக்காக கொடுக்குற பொருட்களும் இருக்குது. அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த தாம்பூலம் வாங்கிறது வாங்கிக்கலாம், வேற ஏதாவது பொருட்கள் கொடுக்குறாங்க, வேற ஏதாவது ஜாக்கெட் பிட்டு அந்த மாதிரி பொருட்கள், துணி எடுத்து கொடுக்குறாங்க, வஸ்திரம் கொடுக்குறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நமக்கும் நல்லது நடக்கும். அது தாராளமாக வாங்கிக்கலாம், கடனாக கொடுத்தாலும் நம்ம கடனாக வாங்கினாலும் வாங்கி திருப்பி கொண்டு போய் கொடுக்கலாம். அதே ஒரு பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு திடீர்னு ஒரு கடுகு இல்லை, ஒரு திடீர்னு எண்ணெயை வச்சுட்டோம், திடீர்னு ஏதோ ஒரு பொருள் வேணும் நமக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒருத்தவங்கிட்ட பக்கத்து வீட்டில் போயிட்டு ஒரு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி சமையல் செய்கிறவங்க உண்டு. இப்போ காலகட்டம் மாதிரி இப்போ யாரும் அந்தளவுக்கு வச்சுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொருள்லாம் கடன் வாங்கி திரும்ப கொடுத்துடலாம். பருப்பு வகைகளாகட்டும், அதே வந்து விளக்கு வச்ச நேரத்தில் நீங்களே கொஞ்சம் யோசிங்க, நம்ம இந்த பொருளை போய் அவங்கக்கிட்ட கேட்கலாமா, விளக்கு வச்சிடுச்சே நம்ம இந்த பொருளை போய் அவங்கக்கிட்ட கேட்கக்கூடாது. விளக்கு வச்ச நேரத்தில் யாருக்கா இருந்தாலும் இப்போ அவங்க நல்லா இருந்து இப்போ நம்ம போய் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நல்லா இருந்தால் தான் நாளைக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியும். அவங்க நீங்கள் அந்த பொருளை விளக்கு வச்ச நேரத்தில் அவங்க வீட்டிலேருந்து இங்கே வாங்கி வந்துட்டிங்கன்னா அதோடைய நல்லது வந்து சில நேரம் உங்களுக்கு நல்லது காட்டிட்டு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு தானே பிரச்சனை. அதே மாதிரி தான் இந்த விஷயமும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு. இந்த நெருப்பை நான் நெருப்பெலாம் நான் ஏமா கடை வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், வத்துப்பிட்டி வந்து சில நேரம் நம்ம வந்து சிலர் வீட்டில் வந்து லைட்டர், இப்போல்லாம் லைட்டர் தான் இருக்குது, யார் வீட்லேயும் வத்துப்பிட்டின்னு ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, விளக்கேற்றுறதுக்கு மட்டும்தான் வத்துப்பிட்டி வச்சுருக்குறோம். அந்த நேரத்தில் போயிட்டு இந்த வத்துப்பிட்டியை போயிட்டு விளக்கு வச்ச நேரத்துலையோ இல்லை மற்ற நேரத்துலையோ கோவிலில் கூட ஒரு இடத்துல நம்ம விளக்கேற்றணும்னு வச்சுக்கோங்களேன், யார்கிட்டயாவது அது கடனாக வந்து நம்ம வாங்கக்கூடாது. கோவிலுக்கு போகிறீங்க, மறக்காமல் வத்துப்பிட்டி எடுத்துகிட்டு போங்க. வீட்டிலேருந்து போகும்போதே வத்துப்பிட்டி, அப்படி இல்லையா வாசலில் விற்கிறாங்க வத்துப்பிட்டி, அதை வாங்கிக்கலாம். நம்ம வத்துப்பிட்டியை வந்து அடுத்தவங்கிட்ட வந்து நெருப்பு, அது வந்து எப்படி இருந்தாலும் அது வந்து நெருப்பு தான் வரும், அதை வந்து நம்ம எப்பவுமே கடன் வாங்கக்கூடாது. இது ஒரு கதை கூட உண்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் வாளில் வந்து நெருப்பு வச்சுட்டாங்க இல்லைங்களா, அந்த நெருப்பை வந்து நான் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே அவர் அந்த நெருப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்ரீலங்காவில் அந்த இடத்துல வந்து நெருப்பை பற்ற வச்சுட்டு வந்தா அங்கே திரும்ப கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொன்னதுக்காக வந்தது தான் அந்த நெருப்பு வச்சது. மற்றபடி அவர் வந்து நெருப்பு வேணும்னு வைக்கலை, அந்த நெருப்பை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்ற ஒரு காரணம் அது. அந்த இடத்துல அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, அந்த ஸ்ரீ ஆஞ்சநேயரே நெருப்பை வந்து திருப்பி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி விளக்கு கூட பார்த்தீங்கன்னா உங்கள் விளக்கை வந்து அடுத்தவங்க விளக்குலேருந்து ஏற்றாதீங்க, ஏன்னா நீங்கள் வத்திப்பிட்டி கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ நம்ம ஒன்று செய்யலாம், என்ன பண்ணலாம்னா விளக்கு எரியலம்மா, நான் என்ன பண்ணட்டும், திடீர்னு காத்தடிக்குது, செம்மையாக காத்தடிக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு அந்த விளக்கு கூட ஜாயின் பண்ணி நம்ம விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வைக்கலாம், இல்லை நல்ல நாலு கல் கூட்டி கூட அது உள்ளே வைக்கலாம், அந்த மாதிரி செய்யுங்க. ஆனால் அதை விட்டுட்டு அடுத்தவங்க விளக்குலேருந்து நம்ம விளக்கு ஏற்றுறது, அடுத்தவங்ககிட்டேருந்து வத்திப்பிட்டி கடன் வாங்குறது, நைட்டு நேரத்தில் போய் சிலிண்டர் கேட்கறது, இதெல்லாம் செய்யாதீங்க. சிலிண்டர் வந்து நம்ம எப்பயுமே இதெல்லாம் வந்து ஒரு நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது நம்மளுக்கு தோஷத்தை தாங்கும், நமக்கு தோஷத்தை வர வைக்கும். யார்கிட்டயாவது நீங்கள் வத்திப்பிட்டி வாங்கி வந்துட்டிங்கன்னா கூட அதை வந்து திருப்பி எடுத்துகிட்டு போய் கோவிலே வச்சுருங்க, ஏன்னா கோவிலில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து விளக்கேற்றுறதுக்கோ ஒரு ஏதாவது பண்ணுறதுக்கோ கோவிலில் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் வத்திப்பிட்டியை, நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது, அது நம்ம வீட்டுக்கு தோஷத்தை தாங்கும். நெருப்பு மட்டும் எக்காரணம் ஒன்றும் கடை வாங்கக்கூடாது. இன்னொரு விஷயம் பாருங்கள், பொங்கல் வைக்கும் பொழுது அடுப்பு சில நேரம் எரியாது. பொங்கல்னால் நான் சொல்கிறது வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போய் பொங்கல் வைக்கிறோம், அதுவே கூட என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பங்காளிகள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அந்த பங்காளிகளோட நெருப்பில் நம்ம அடுப்பில் வேணால் நம்ம பொங்கல் வச்சுக்கலாம், அந்த நெருப்பு கூட அவங்க அடுப்புலேருந்து எடுத்து நம்ம அடுப்பில் வைக்கலாமே தவிர வேறு ஒருவர் வைக்கிற அடுப்புலேருந்து நம்ம நெருப்பு எடுத்து நம்ம கண்டிப்பாக வைக்கவே கூடாது. அந்த காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து போய் கடன் வாங்கிட்டுவான்னு சொல்லுவாங்களாம். அப்போல்லாம் ஏழைங்க வயசாக ரொம்ப முடியா அந்த மாரி இருக்கும்போது வத்திப்பிட்டி வாங்க முடியாதவங்க கூட என்ன பண்ணுவாங்களாம், அடுத்தவங்க வீட்டில் போய் கொஞ்சம் கங்கு வாங்கிட்டு வா, சாம்பிராணி போடணும்னு சொல்லுவாங்களாம். அது கூட செய்யக்கூடாது எக்காரணம் கொண்டோ. எதுவுமே இந்த நெருப்பு மட்டும் ஒருத்தர்கிட்டேருந்து கடன் வாங்குறதோ தானம் வாங்குறதோ செய்யாமல் இருங்க, நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் உங்களுக்கு தாங்காது, நல்லா இருப்பீங்க. நீங்கள் வாங்கினா கூட திருப்பி கடன் வாங்கி தெரியாமல் வாங்கிட்டீங்க கோயிலில், இது வரைக்கும் செஞ்சுட்டேன்னேம்மான்னு நினச்சி கவலைப்படாதீங்க, அதனால் ஒன்றும் இல்லை.
இனிமே நீங்க வாங்காதீங்க, இனிமே விளக்கு கூட ஒருத்தர் விளக்குலேருந்து நம்ம விளக்கை ஏற்றாதீங்க. இதேமாரி பொங்கல் வைக்கிற இடத்துல கூட பொங்கல் பானையிலேருந்து இதை செய்யாமல் இருந்தீங்கனாலே உங்களுக்கு உண்மையாக சொல்கிற எல்லா விஷயமும் நல்லதாகவே நடக்கும். விவர்ஸ் வைக்கோட வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.